நண்பர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கட்டாயம் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தியானத்திற்கென்று ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசியர் 3:12. உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மாணவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற நெருக்கங்களும் அழுத்தங்களும் பிறரிடம் கோப தாபங்களையும் எரிச்சலையும் ஏற்படுத்துகிறது. சிறு சிறு எரிச்சலூட்டும் காரியங்கள் அல்லது சிறிது மாறுபட்ட பழக்க வழக்கங்களை குறை கூறி பேசும்போது போன்ற சிறு சிறு காரியங்கள் நமக்குள் பிரச்சனைகளை உருவாக்குகிறது. நாம் முன் யோசனையன்றி பிறரை பாதிக்கும் வண்ணம் அன்பற்ற வார்த்தைகளை உளறிக்கொண்டு வருகிறோம், குறை பேசி வருகிறோம். வார்த்தைகளை குறித்து நாம் மிக கவனமாய் வைக்க வேண்டும் என்று சாலமோன் ஞானி பைபிள் எழுதியிருக்கிறார். பிறருடன் பேசும்போது நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் நமக்கு அநேக ஆலோசனை கூறுகிறது. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கங்களுக்கு விலக்கி காக்கிறான் என்று சொல்லி நீதிமொழிகள் 21:33 சொல்லுகிறது. இது தவிர மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று நீதிமொழிகள் 18:21 நம்ம பார்க்கிறோம். பட்டயத்துக்குள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் என்று நீதிமொழிகள் 12:18 நமக்கு சொல்லுகிறது. அப்போ எச்சரிப்பு வசனங்களையும் நம்ம பைபிளிலிருந்து பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12:18 இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 16:24 சொல்லுது, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்குள் ஔஷதமாக இருக்கும் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒருவரை குறை சொல்லி பேசுவதை அநேக தேவ பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில் அது ஒரு பாவம் என்பதே உணராமல் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் மற்றவர்களை குறை கூறி பேசக்கூடாது, புறன் கூறக்கூடாது, கோல் மூட்டுதல் இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. குறை கூறி பேசுவது அது நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தேவ பிள்ளைகள், நீங்கள் பேசும்போது யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், உங்கள் தெருவில் இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம், உங்கள் சொந்தங்கள் பந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள் சர்க்கிள், இப்படி யாராக இருந்தாலும் சரி, மற்றவர்களை காயப்படுத்தும்படி மற்றவர்களை வேதனைப்படுத்தும்படி நீங்கள் ஒருபோதும் பேசிடாதீங்க. ஏன்னா பைபிளில் சொல்லுது, உங்கள் நாவின் மூலமாய் ஜீவனும் உண்டு, உங்கள் நாவின் மூலமாய் அழிவும் உண்டு. உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாய் ஒரு குடும்பத்தை கட்டவும் முடியும், உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாய் ஒரு குடும்பத்தை இடித்து நொறுக்கவும் முடியும். உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாய் ஒருவரை பலப்படுத்த முடியும், உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாய் ஒருவரை பலவீனப்படுத்தவும் முடியும். உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாய் ஒருவரை தோல்விக்குள்ளாக்க முடியும், உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாய் ஒருவரை ஜெயத்துக்குள்ளே நடத்தவும் முடியும். உங்கள் வார்த்தைகள் ஒருவரை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தும் அல்லது உங்கள் வார்த்தைகள் ஒருவரை சோர்வுக்குள்ளே நடத்தும். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க என்பது தான் மிக முக்கியமானது. உங்கள் வீடுகளுக்குள்ளே, உங்கள் கணவங்களிடத்தில், உங்கள் மனைவிடத்தில், உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஒருத்தர் காயப்படுத்தி குறை சொல்லி பேசுகிறத நிறுத்தணும். சில கணவர்மார்கள் தன்னுடைய மனைவி எப்பவுமே குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள், குறை சொல்லி பேசிக்கொண்டே இருப்பார்கள். எந்த சமையல் செய்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு வழக்கமாக அது மாறிவிட்டது. இது கர்த்தருடைய வார்த்தையின்படி தவறு. கர்த்தர் அதை வெறுக்கிறார். நம்ம வார்த்தைகள் மற்றவர்களை காயத்தை ஆற்றணுமே தவிர காயப்படுத்தக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்முடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கணும், அன்புள்ள வார்த்தைகளாக நம்ம பேச வேண்டும். அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் நீங்கள் தரித்து கொள்ளணும். பொறுமை, தாழ்மை, உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, இவைகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டோம். க
கிறிஸ்தவர்களே, எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராவது குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்களா உங்கள் வீட்டில், உங்கள் சொந்தங்களில், பந்தங்களில், அதை விட்டுருங்க. உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாய் இந்த குடும்பம் அழிந்து போனது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுதான் உங்களுக்கு சாபம். உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாய் ஒருவர் இழந்துட்டீங்க, ஒருவர் வந்து இழந்து போயிட்டார், அவர் மறித்து போயிட்டார் அப்படின்னாக்கா அதுதான் உங்களுக்கு சாபம். ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது. யாரையும் காயப்படுத்தாதீங்க, ஒருவரையும் குத்தி பேசாதீங்க, ஒருவரையும் குறை சொல்லி பேசாதீங்க, புறன் கூறாதீங்க, கோல் மூட்டாதீங்க, கிழவி பேச்சுகளை பேசாதீர்கள். ஆண்டவர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிழவி பேச்சுகளுக்கு சீர்கேடுகளான பேச்சுகளுக்கும் கிழவி பேச்சுகளுக்கும் தர்க்கங்களுக்கும் விட்டு விலகுன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், தேவையில்லாத காரியங்களில் நீங்கள் குரூப் குரூப்பிசம் பண்ணி குரூப் குழு குழுவாக உட்காந்து அவங்கள இப்படி இவங்க எப்படின்னு சொல்லி மற்றவங்களை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி நீங்கள் பேசி கொண்டிருக்கிற வரைக்கும் பரலோகத்தின் தேவன் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டார். இதுதான் சத்தியம், இதை அறிந்து கொள்ளுங்க. பைபிள் சொல்கிற வார்த்தை தான் சத்தியம். இதுக்கு புறம்பான எந்த காரியமாக இருந்தாலும் அது தவறு. வசனம்தான் சத்தியம், வசனம்தான் நித்தியம், வசனம்தான் ஜீவனும் பலனும், அதுதான் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஒருவன் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு எந்த பாஸ்டர் தெரிந்திருந்தாலும் சரி, உங்களுக்காய் ஜெபிக்கிற பெரிய போதகர்கள் உங்களுக்கு இருந்தாலும் கூட, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லி பேசுவதை நிறுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். இதான் சத்தியம், இதான் சத்தியம். குறை சொல்லி பேசாதீங்க. சில விசுவாசிகள் குழு குழுவாக சேர்ந்து உட்காந்து அவங்க இப்படி இவங்க இப்படி அவங்க அங்கே போயிட்டாங்க இவங்க இங்கே போயிட்டாங்க அவங்க இப்படி அவங்கள கீழே தள்ளி பேசுறது, உங்களை உயர்த்தி பேசுறது, புறன் கூறாதீங்க, குறை சொல்லாதீங்க. இப்படி கர்த்தர் விருக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதான் பைபிளில் சொல்லப்படுறது, புறன் கூறுகிறவன் கர்த்தருக்கு புறன் கூறுகிறவன் கர்த்தருக்குடைய அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. புறன் கூறுகிற நாவு உங்களுக்குள்ளே இருக்கா? குறை சொல்லுகிற நாவு உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். காயப்படுத்தாதீங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க. கடைசி காலத்தில் இருக்கிற அன்புள்ளவர்களாக இருங்க. இயேசுடைய அன்பை காண்பீங்க. இயேசுவை ஜனங்கள் எப்போ உங்களுக்குள்ளே பார்ப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறீங்களே, அப்போ பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை தினமும் ஜனங்கள் உங்களுக்குள்ளேருந்து பார்க்கணும். எப்படி பார்ப்பாங்க பிரதர்? அன்பாக பேசணும். நீங்கள் பேசுகிற வார்த்தையில் அவங்க அறிந்து கொள்ளணும் இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதாக. ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை உடைகளை உடுத்தி கொண்டு கைகளில் பைபிள் எடுத்துகிட்டு கம்பீரமாக சபைக்கு நடந்து போகிறதை ஜனங்கள் பார்த்து இயேசுவை உங்களுக்குள்ளேருந்து அறிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தையில் தான் ஜனங்கள் இயேசுமை உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, வசனத்தின் பக்கமாய் திரும்புங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறான், புறன் கூறாதீர்கள், குறை சொல்லாதீர்கள், மற்றவர்களை இழிவுக்குள்ளாக்காதீர்கள், மற்றவர்களை கீழே தள்ளி உங்களை உயர்த்தி பேசாதீர்கள், மற்றவர்களை மட்டுப்படுத்தாதீர்கள், மற்றவர்களை காயப்படுத்தாதீர்கள். Your words should heal others' pain. உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை காயத்தை ஆற்றணும், மற்றவர்களை சுகமாக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கட்டாயம் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.